அண்ணே என்னாச்சுண்ணே, என்ன சோகமா இருக்க? சிவா, எல்லாம் வீணா போச்சு. சிவா, என்ன வீணா போச்சுண்ணே? சாப்பாடு என்ன மீந்து போச்சா? அதுக்காக கவலைப்படுற? அதெல்லாம் யாருன்னா இப்ப கொடுத்துருவாங்கண்ணே, கவலைப்படாதுண்ணே. பொன்மாரிய மீட் பண்ண போன சிவா. அப்புறம் என்னாச்சுண்ணே? அவ என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டா சிவா. என்னண்ணே இப்படி சொல்லிட்ட? நானே அந்த சோகத்தான் இருக்கேன். என் சோகத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே. அண்ணா என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. அந்த பிளான் மட்டும் நீ பண்ண. எங்க அண்ணி பொன்மாரி தான். சிவா என்ன பிளான் சொல்லு சிவா. அண்ணே நீ அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசிட்டு பொன்மாரிய பொண்ணு பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிடலானே. சிவா நீ சொல்றதா செம பிளான் தான். சரி நான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசுறேன். ஓகே. உங்க ட்ரீட்மெண்ட் நீ கரெக்டா சொன்ன, டாக்டர் பொண்ணு தான் நான் கட்டுவேனே. அதை நீ ஃபர்ஸ்ட் சொல்லி அந்த பொண்ணை நான் பார்த்துட்டேன் நீ சொல்லிடுன. அப்புறம் அம்மா என்ன பண்ண போறாங்க? ரெண்டு பேருக்கும் டூம் டூம் தான், பிபி தான். நாங்கெல்லாம் ஜாலியா உன் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணுவோம். ஓகே சிவா, இப்பவே நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன். நிஷா, இப்போ வருணுக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னல, என் ஃப்ரெண்டோட பொண்ணு டாக்டர் தான். வருணுக்கும் அந்த பொண்ணுக்கும் முடிச்சிடலாமா? எப்படிங்க ஸ்டேட்டஸ் நமக்கு ஏத்த மாதிரியா? ஏதோ பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் வசதி தான். ஆனா நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லா செட் ஆகுமா? இந்த பொண்ணு பொறுமையான பொண்ணுமா? நான் கூட பாத்துருக்கமா அந்த பொண்ணு, பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்கும். நிஷா நம்ம நாளைக்கே போலாமா? நாளைக்கு நல்ல நாள் தான். அண்ணே என்னென்ன நம்ம ஒண்ணு சொல்ல வரோம்? அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. என்னென்ன பண்ண போற? என்ன அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்ல. என்ன வரும், நீ சொன்ன மாதிரி டாக்டர் பொண்ணு தானே உங்க அப்பா உனக்கு பாத்துருக்காரு. என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? கல்யாணம் ஏன் வேணாம் சொல்ற? வருண் நீ சொன்ன மாதிரி தான் பாப்பா பண்ற. நீ டாக்டர் பொண்ணு தானே கேட்ட? அதே டாக்டர் பொண்ணு தான் உனக்கு பொண்ணு பாத்துருக்கேன். எப்படியா பட்ட பொண்ணா இருந்தாலும் எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம்.